ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அன்பை அறிய செய்தல். தேவன் விரும்புகின்றவர்களை மனிதன் செய்ய வேண்டுமானால் பயபக்தி மட்டும் போதாது, அவனுக்குள் அன்பு வேண்டும். அன்பு அவனிடம் இருந்தால் தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்றுவது அவனுக்கு எளிதாகிவிடும். ஆனால் இயற்கையில் மனிதன் உண்மையான அன்பு இல்லாதவனே. எனவேதான் அவனுடைய சிந்தை, செயல், குணம், இயல்பு யாவுமே தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானவையாக உள்ளது. அன்பின் வலிமையின்றி வாழும் அவனை தேவன் எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் தேவ சித்தம் நிறைவேற்றுவதில் அவனை வெற்றியுடையவனாக்க முடியாது. எனவே தேவன் தம்மை நேசித்து தம்முடைய சித்தத்தை செய்ய மனிதனை அழைக்கும் முன்பு அவருடைய அன்பை நமக்குள் அடையாளம் காண அவனை அழைக்கின்றார். முதலாவது, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கின்றேன் என்பதை நீ அறிந்து கொள் என்று கூறுகின்றார். மனிதன் முதலாவது தேவ அன்பை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றான். அந்த அன்பை அனுபவித்து கொண்டு பின்னர் தம்முடைய சித்தம் செய்ய அழைக்கின்றார். ஏனென்றால் மனிதன் தேவ அன்பை அனுபவித்து உணராதவரை தேவ சித்தம் செய்யும் பலத்தை பெற முடியாது. இந்த அன்பின் விதி வாழ்க்கையில் பெரிய உதவியாக உள்ளது. சில நேரங்களில் மற்றவர்கள் நம்மை நேசிக்கவில்லை, மற்றவர்கள் நம்மை நேசித்து செயல்படவில்லை என வருந்துகிறோம். எவ்வளவோ மற்றவர்களின் நல்ல அன்பினை எதிர்பார்த்தும் கிடைக்காமல் போகிறது. இங்கே முக்கிய காரணம் அவர்கள் நேசிக்கவில்லை என்பதல்ல, அவர்கள் நம்மை நேசிப்பதற்கு தேவையான தூண்டுதல்கள் அவர்களுக்கு கிட்டவில்லை. எனவே முதலாவது நாம் அவர்களை அதிகமாக நேசித்து நாம் அவர்களை நேசிப்பதை அவர்கள் அறிய செய்ய வேண்டும். நாம் அவர்கள் மேல் கரிசனை கொண்டிருப்பதை அவர்கள் உறுதிப்பட செய்ய வேண்டும். அப்பொழுது அது அவர்களுக்குள் நம்மை நேசிக்கும் தூண்டுதல்களை ஏற்படுத்தும். நாம் நேசிக்கப்படுவதிலேயே குறியாயிருந்தால் மேலும் மேலும் அவர்கள் இருதயம் கடினமாகிவிடும். நாம் பிறரை நேசிக்கும் விஷயத்தில் விசேஷ பலம் காண்பித்தால் அந்த அன்பின் விளைவினால் நம்மை நேசிக்கும்படி அவர்கள் அதிகமாக தூண்டப்படுவார்கள். ஆம், அன்பை தர இயலாதவர்களுக்கு நம்முடைய அன்பின் உண்மையை காண்பிப்போம். அப்போது அவர்களின் அன்பற்ற கடின மனம் கரைந்திட வாய்ப்புண்டு. சிந்தனைக்கோ, இன்னொருவரை நேசிக்க உன் இதயம் விரும்பாத போது இயேசுவை நீ நேசிக்கிறாய் என்பது வெறும் கற்பனையே. இன்னொருவரை நேசிக்க உன் இதயம் விரும்பாத போது இயேசுவை நீ நேசிக்கிறாய் என்பது வெறும் கற்பனையே.